வணக்கம். இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் போட்டால நேத்துலேருந்து ஒரே பிரச்சனை. ஐயோ சார், எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கும், நான் செலக்ட் ஆகலையே, நான் நிறைய மார்க் எடுத்தேனே, நான் எழுதுனே, எனக்கு எப்படி ஆயிடுச்சு, நான் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுன்னு தெரில, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு சந்தோஷப்படுங்க. ஃபெயில் ஆகிட்ட எப்படி சந்தோஷப்படுறது அப்படின்னு கேட்குறீங்கல்ல. சில வாய்ப்புகள் வந்து டைம் எடுத்துக்கணும். நாங்கள் ரெண்டு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த யூடியூப்லாம் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் ஒரு விஷயம், நீங்கள் ஜெயிச்சவங்களை விட்டுருங்களேன். எனக்கு எப்பயுமே ஜெயிச்சவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுல வியூவே கிடையாது. ஜெயிக்க போகிறவங்க, நாங்கள் தோத்தவங்களை தூணில் தூக்கி வச்சு நான் ஆர்டர் போட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, ஜெயிச்சவனுக்கு வழி தேவையில்லை, அவங்க போயிடும். ஜெயிக்க போகிறவங்களுக்கு தான் வழி தேவை. ஸோ எப்பயுமே நாங்கள் யார் கூட இருக்கோம் அப்படின்னா, ஜெயிக்க போகிறவங்க கூட இருக்கும். அதை தோற்று போனவங்கன்னு சொல்லக்கூடாது, ஜெயிக்க போகிறவங்க கூட இருக்கும். ரெண்டு விஷயத்தை உங்ககிட்ட வந்து நீங்கள் டெலீட் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு நம்ம தோல்விக்கு, நம்ம இதில் செலக்ட் ஆகாத போனதுக்கு நாம் மட்டும்தான் காரணம், வேற எதுவும் வெளி காரணம் கிடையாது அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணி வச்சேன். நான் சொல்ல டிஎன்பிஎஸ்சி போர்டோ இன்ஸ்டியூட்டோ வாத்தியாரோ வேறு யாரும் கிடையாது. நான் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு தெரில, அதை ஃபைனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு வருமே, சரி இப்போ செலக்ட் ஆகல என்ன பிரச்சனை அப்படின்னா, செலக்ட் ஆனவன்ட்டு கேட்டு பாருங்களேன், அவனுக்கான பிரச்சனை தெரியும். ஒரே புலம்பல் திரும்ப சார், அடுத்தது எங்கே படிக்கிறது, எங்கே போய் படிக்கிறது, எவ்வளோ ஃபீஸ் கேட்பேன். நீங்கள் ஒரு குரூப் வந்து செலக்ட் ஆகாமல் ஃபீல் பண்ணுறதில்ல, ஒரு குரூப் செலக்ட் ஆகிட்டோமேனு ஃபீல் பண்ணேன். நீங்கள் நேவில் ஐயோ சார் ரிசல்ட் வந்து சார் என்ன பண்ணுறது தெரியல. நாங்கள் ரெண்டாயிரத்து பண்ணது ஏகப்பட்ட பேர் குரூப் ஒன் குரூப் சென்டர் செலக்ட் ஆகி மெயின்ஸ் செலக்ட் ஆகாமல் திருப்பி குரூப் டூவில் பாஸ் பண்ணிட்டு போனாங்க. நீ இப்போ நிறைய பேர் வந்து குரூப் கிளாஸே சேர்ந்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏதோ ஒன்று போயிடுச்சு, அதை விட்டுட்டு வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல். அடிக்கடி ஹிட்லர் தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு, ஜெர்மன் தோத்துருது. ஹிட்லர் வந்து மெசேஞ்சராக வேலை செஞ்சிருக்காப்புல, இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வர்றார். அவர் எடுத்துகிட்டு வரார், எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஐயோ பிரச்சனைங்க, நம்ம தோத்துறோம் அப்படின்னு சொல்றது செய்தி எடுத்துகிட்டு வரார். கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. பிஸ்மார்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, இரும்பு மனிதர். இந்தியாவின் பிஸ்மார்க் தான் உங்க ஊருக்கார் சர்தார் வல்லபாய் பட்டேல். சொல்ல பிஸ்மார்க் மேன் ஆஃப் பிளட்னு பேர், ரத்தம் அகண்ட ஜெர்மன். ஹிட்லருக்கு முன்னாடி யார் கனவு கண்டது அப்படின்னா பிஸ்மார்க். அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், பிஸ்மார்க் தோத்து ஓடுற அப்ப நிக்கிறாரு. கையறு நிலைன்னு கேள்விப்படுறீங்களா தமிழ்ல, வடக்கிருந்து உயிர் நீத்தல்னு என் ஊருக்கார் நான் தூமணி சேர்த்துருக்கேன். ஈவன் ஹிட்லர் ஜெர்மானியன் கிடையாது, ஆஸ்திரியன் நாட்டை. அங்க நின்று யோசிக்கிறான், இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு எவனுமே இல்லை பாரு, நான் மட்டிச்சு தூங்குறேன். உலகத்தில் ஹிட்லரை பார்த்து பயப்படாத ஒருத்தவனு ஏமாத்தி தான் ஜெயிச்சிட்டேன். நீங்கள் ஹிட்லர் வந்து அவன் வந்து பயங்கர அயோக்கிய போய் அவனை கொண்டா எதுவாக இருந்தாலும் சரி, ஹிட்லருங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு பயம். ஜெயிக்கிறது நான் அப்படி ஜெயிக்கணும், சூசைட் பண்ணிடலாம், இதான் பண்ணிட்டு போறேன். அது கூட என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் தோல்வி அடைந்து நிற்கும் போது அல்லது வெற்றி பெறாமல் இயங்கும் போது, ஐயோ நம்மளை இது உள்ளே போக முடியலையே அப்படின்னு அப்படியே ஒரு பயங்கர ஃபயர் வரும். அந்த ஃபயர் எல்லாம் பாசிட்டிவாக பார்த்தீங்க, அழகு ஃபீல் பண்ணுறது, கதறது, அப்புறம் ஃபோன் ஆஃப் பண்ணிடுறது, ஒருத்தவங்க சார் இதை நான் வாட்ஸ்அப்பில் ஆஃப் பண்ண சார், வாட்ஸ்அப் டெலீட் பண்ணுறது, ஃபேஸ்புக் டெலீட் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் சொல்லி கொடுத்தவங்களாம் பாஸ் பண்ணுறேன், அது வேறு பெரிய பிரச்சனை. ஐயோ நம்ம சொல்லி கொடுத்தவங்களாம் பாஸ் பண்ணுறாங்களே, மதுரையிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறேன் சார், என் பக்கத்து நான் தான் சார் டீச் பண்ணேன். இப்போ நான் இருக்கட்டும், நம்ம சொல்லி கொடுத்த அனுபவத்தை பாஸ் பண்ணுற போகிறோம், அது கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை, நீங்கள் நேச்சுரல் செலெக்ஷன் தெரியுங்க. அது ஒரு ஒரு காலத்தில் இங்கே டைனோசர் வாழ்ந்தது, நீங்கள் டைனோசர் இல்லை, எறும்பு ஈலாம் வாழ்ந்துருது, டைனோசர் எங்கே போச்சுன்னு தெரில. டிஸப்பியர் ஆகிட்டே இருக்கும் நேச்சுரல் செலெக்ஷனில். இன்னைக்கு நீங்கள் நீங்கள் இருக்கீங்க இல்லை, அதை ஃபஸ்ட் நினச்சிங்க. இப்போ மேலே கால் ஃபர் குரூப் டூ நான் என் ரிக்வஸ்ட்டு, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பேர் குரூப் ஒன் பாஸ் பண்ணிட்டு, நான் சொல்றது மெயின்ஸ் இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணிட்டு அயோக்கியதமாக ஜெயிலில் போனவர்கான்னு தெரியுமா? எத்தனை பேர் அயோக்கியமாக காசு கொடுத்துட்டு இன்னைக்கு கேஸ் நின்றுருக்கிறது தெரியுமா? நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை வேணுமா இல்லை குரூப் ஒன்று தான் வேணுமா அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு.
சொல்றது இப்ப குரூப் டூ அடுத்த அடுத்த மாசம் கான்ஃபர் பண்ணும்போது படிச்சுட்டியா கொஸ்டின்? நான் ஏகப்பட்ட பேரை பார்த்துருவோம் இந்த இந்த அனுபவத்தில். நான் சொல்றது யூ ஃபீல் ஹாப்பி வென் யூ ஆர் நாட் செலக்டட். நெக்ஸ்ட் லெவல் போங்க, அடுத்த லெவலுக்கு போ. குரூப் டூ எக்ஸாம் எழுது, குரூப் ஒன்னுக்கு திரும்ப வரும் எழுது. என்ன பெருசா எழுத போகுது? நீ என்ன என்ன நீ இப்ப இப்ப என்ன பெருசா பண்ணி பண்ணிட்டு தோத்துக்கு ஃபீல் பண்றதுக்கு அப்படிங்கிற நான் பயம். எத்தனை வருஷம் பயமா படிச்ச, எந்த புக்கை படிச்ச, யார் உனக்கு சரியா கைட் பண்ண, நீ யாரோட கைடன்ஸ் படிச்ச, என்ன விஷயங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணு. அதை விட்டுட்டு நான் சொல்றது ரெண்டு பேரும் எக்ஸாம்பிள் சொல்ல உங்களால் ஒத்துக்கவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி நம்மளோட முதலமைச்சர், ரெண்டாவது சசிகலா. என்னடா ரோல் மாடலா இவங்களை பேசுறாங்களே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாது. நீ ஆயிரம் அயோக்கியத்தை சொல்ல, சசிகலா மாதிரி பொம்பளை தமிழ்நாட்டிலே கிடையாது. நீ ஜெயிலுக்கு போறப்ப கூட அடிச்சு நான் வரேன் பாரு அப்படின்னு அந்த அதுதான் இந்த பெண்ணியம். நீ கலர் கலரா ட்ரெஸ் போடுறது, படம் போடுறது, சீன் போடுறது, அதுக்கெல்லாம் பெண்ணியம் கிடையாது. பாரதி கண்டப்பம் உங்களால் தெரிய முடியுமா? உங்களால் இன்னொருத்தர் ஏமாற முடியுமா? இன்னொருத்தனை காலில் விழ வைக்க முடியுமா? ஒரு ஒரு ஃபீமேல் நான் சொல்றது பொண்டாடி காலில் இப்போ சொல்ல மாட்டேன். எப்பன்னே தெரியாது இன்னொருத்த புதுசா அத்தனை பேருமே அவன் அத்தனை பேரும் காலில் விழுந்து கிடக்கல. இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு அப்ப நீ நான் ஃபீல் பண்ண, நான் தான் ஃபீல் பண்ணேன். ஊருக்காரன் தான் பொம்பளைங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டா தூ மணி செத்துருவேன், அந்த குடும்பமே கேவலமான குடும்பம். ஆனால் ஜெயிலுக்கு போனதாக கூட காசு வச்சுட்டு அங்கே வந்து சுற்றுலா பயணி மாதிரி வேலை செய்யற மன தைரியம் வரணும். ஒவ்வொன்று ஐயோ எனக்கு குரூப் டூ போயிடுச்சுங்க, குரூப் ஒன் போயிடுச்சுங்க, நான் குரூப் ஒன்ல பாஸ் பண்ணலங்க, ஐயோ என்ன தப்பு பாரு. சசிகலா லோன் கன்னடா இன்ஜி டே கன்னட கத்துக்கிறாப்புல பாப்பா. நீங்க யோசிச்சு பண்ணி பாரு என்ன என்ன கன்னட கத்துன கன்னடா வாழ்க்கை. நான் சொல்றது கர்நாடகாவே லீட் பண்ண போற அப்படிலாம் கிடையாது. என்ன அப்படின்னா என்ன ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த இந்த சொசைட்டில எல்லாம் அயோக்கிய பசங்க திருட்டு பசங்க இவனுக்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு அந்த வில் பவர். நீங்க சசிகலா ஒரு விஷயத்துக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துல இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னா கூட அத்தனை பேரும் உன்னை அசிங்கமா பேசினா கூட நீ ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண. ஏன் அப்படின்னா நம்மளை பேசுறவங்களுக்கு அவங்க தகுதியே கிடையாது. நம்மளை தோத்துட்டேன்னு சொல்றது ஒருத்தவங்களும் ஜெயிச்சவனே கிடையாது. நான் ஜெயிச்சாதான் ஜெயிப்பேன். நீ ஊர்ல எத்தனை பேரும் நான் 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 ஃபீல் பண்ணாதாங்க. நீ பத்தி யோசி, நீங்க செருப்பால் அடிப்போம் சொன்னாலே எனக்கு கோபம் வரும். நான் சொல்றது நம்ம சும்மா ஒரு பொண்ணோ ஒரு பையனும் செருப்பால் அண்ணா நேத்து முதலமைச்சர் வண்டியில் செருப்பு எடுத்து அடினா வண்டியிலே கிடக்கு செருப்பு தலைவர் ஃபீல் பண்ணாது மைக் வச்சு பேசிட்டு இருக்காரு. நான் அரசியல்வாதிலாம் கிடையாது, அவருக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. நான் சொல்றது இன்னொருத்தனால தான் வெக்கி தலைவனு ஒரு இடத்துல படிக்க தெரியலாம் படிச்சாலும் தெரிஞ்சவனும் நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு கத்துறாங்க. நீ தமிழ் படிச்சதை விட எடப்பாடி படிச்சு தமிழ் படிச்சிருப்பாங்க. நீ ஜிகே கத்துனதை விட அவர் அதிகமா நான் நைட்டு 12 மணி வரை படிக்கிறார், காலையில் 4 மணியாச்சு படிக்கிறார். வாத்தியார் சுத்தி இருக்காங்க கத்துக்கிறேன். ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் அதுல நம்ம விடக்கூடாது கத்துக்கணும். அது எவ்வளவு வேணாலும் அந்த போஸ்டிங்க தட்டி தூயணும் ரைட்டா. எந்த மான மரியாதை சூடு சொல்ற எதை பத்தியுமே யோசிக்காத இறங்கி நம்ம கடைசி வரை சிஎம்ஆ நினைக்கிறப்பில்ல அங்க நினைக்கிறப்ப நீ அவரை சிஎம்ஐ ஏத்துனாலும் சரி ஏத்துனாலும் சரி அரசாங்க பதிவுப்படி வரலாறு இவர்தான் சிஎம் பேசும். நீ உனக்கு என்ன அவசியம் போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் பண்ண முடியாது, நீ எல்லாரும் ஃபெயில் ஆக முடியாது. ஏன் உனக்கு உனக்கே நெகட்டிவ் வைப்ரேஷன் கேர். நான் என்னத்த நீ பெருசா சாதிச்சுட்டு என்ன 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டா இல்ல 12th கோல்டு மெடல் வாங்கிட்டே இல்ல காலேஜ்ல பயங்கரமா 98% வாங்கி அப்படியே ஊரே ஒண்ணு மெச்சா அப்படிலாம் கிடையாது. நாம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம், போராடுறோம், போராடிக்கிட்டே இருக்கோம். கிடையலாம் கிடையா போகலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஃபயர் மட்டும் விட்டுறாதே. நான் சொல்றது ஜெயிச்சவனை விட போனப்பறேன். நான் சொல்றது அடுத்தது நீ தான் ரைட்டு. நீ உள்ள இறங்கி வெளில போயிடா வித்ரா பண்ணி குடிங்கன்னு நான் அங்கே போகிறேன் நான் அங்கே போகிறேன் ஐயோ அப்படின்னு பாரு. அதெல்லாம் விட்டு தூய போட்டு அடுத்த வேலை என்னன்னு பாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்லி இப்பயே படியாருங்க இதை பார்த்து முடிச்சோடனே ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண குரூப் டூவில் ஸ்டேட் லெவலில் அடிக்கிறது ட்ரை பண்ண. என்ன பெருசாக எடுப்போம், உனக்கு ஒரு சீட் தானே, அந்த ஒரு சீட் இருக்கும். அவன் 1000 கால் பண்ண உனக்கு என்ன இருக்கு, 2000 வேகன்சி இருந்தாலும் உனக்கு ஒரு வேகன்சி இருக்கும். அந்த வேகன்சிக்கு போறாரு படியாருமே எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கு பாரு.
ரைட்டா, ஃபீல் ஹாப்பி அபவுட் யுவர் ஃபெயிலியர். பெருசாக போறேன்னு நினச்சிக்கோ, என்ன பெருசாக எடுப்பது ரைட்டா. இதோ பக்கத்தில் வந்து சத்த மாதம் எக்ஸாமு, அதுக்காக படிக்க போறேன். எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு சொல்லுங்க. நீங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சவங்க எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு போயிருக்க நாம வச்சு. நீங்கள் ஏன் விஜய் சேதுபதி எடுத்துக்கங்க எக்ஸாம்பிள், வெளியில இருந்தெல்லாம் போகணும்னா அப்துல் கலாம்லாம் யோசிச்சு உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எடுத்துக்கோ. சின்ன பையன் ஒரு உரமனை வச்சுருந்தாப்புல, நீ ஊரே பேசல. அப்போ நீங்கள் உங்களை நீங்கள் எப்போ செலக்ட் ஆகுன்னு தெரியாது. ஐயோ நம்மளுக்கு புதுப்பேட்டையில் ஒரு சீன் கிடச்சிச்சு அப்படின்னு அதோட துணி கழிவு போயிடும். அதுலேருந்து அவ கூட நினச்சி அத்தனை பேர் செலக்ட் ஆகல, ஆனால் அவர் மட்டும் தான் வெளியில் வராங்க. அந்த வெறித்தனம், அந்த பொறுமை, அந்த பிஹேவியர், அந்த பேஷன், இதெல்லாம் வச்சு வச்சுட்டு இப்போ ஜெயிக்கலன்னே சொல்லாதீங்க. நான் சொல்கிறது எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்கிறேன். என்ன பெருசாக இருக்கும் போது இறங்கி விளையாடுங்க ரைட். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன், சூப்பராக பண்ணுங்க ரைட். ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சார் நான் ஜெயிச்சிட்டேன் சார், சார் நான் செலக்ட் ஆகிட்டேன் சார், சார் நான் குரூப் டூவில் அச்சிட்ட பாருங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபோன் பண்ணி டெலிவரி பண்ணேன். அதை விட்டுட்டு சோக கீதம் போடாது, வீணை எடுத்து வச்சுனேன் சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காது. யார்கிட்டையும் சொல்லாத, யார்கிட்டையும் எதையுமே ஷேர் பண்ணியாது. ஜெயிச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து தூக்கி போடுது, வேலை வேலை வந்துச்சு பார்த்துக்கோ அப்படின்னு தூக்கி போட்டு போகும். அதானே தவிர அதை விட்டுட்டு கண்ணீர் அஞ்சல் யாருக்கு, உனக்கு நீயே சொல்லிப்பியா, ஊரில் ஃபுல்லாக சொல்லியா நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லாது. டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஃபெயிலே கிடையாது, பஸ் நல்லா தெரிஞ்சு ரைட்டா. நம்ம ஃபெயில் ஆகிட்டேன் நான் செலக்ட் ஆகல அப்படிங்கிற விஷயத்த இன்ட்ரப்டே பண்ணாத, இறங்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ போராடு ரைட். நான் சொல்றது எக்ஸ்ட்ரீம் லெவல் தானே, இப்போ போராடி பாரு என்ன பெஸ்ட் ஆகிடுப்போது ரைட். அதை விட்டுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு நான் சொல்றது முசோலினி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஹிட்லர் எடுத்துக்கோ, உங்கூருக்கா பிள்ளை எடுத்துக்கோ ரைட்டுங்களா. ஏகப்பட்ட பேர் தோத்துருவோன்னு நினச்சினே போராடுற எத்தனை பேர் இருக்கேன் லைஃப்ல, எத்தனை பேர் வேணா போயிருக்கேன், எத்தனை பேர் நம்ம கூட கொஞ்சம் செத்துட்டான் அப்படின்னு யோசிச்சு நம்ம பண்ணி உசுரோட இருக்கிறது பெரிய விஷயம் தான். ஏனோ இந்த தோல்வியை நினைச்சிட்டு இருக்காரு ரைட். அப்போ இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் வாழ்க்கை தோச்சிட்டு தெரியறான்னு தெரியும், போய் பார்த்தினான்னு தெரியும். அனுபவத்தில் சொல்றோம் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. தூக்கி தூர போட்டு அடுத்த வேலையை மிக சிறப்பான முறையில் ஆரம்பி, நான் சொல்லி இப்பயே ஆரம்பி, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிச்சு சரிங்களா. படிப்பு சம்மந்தமான எந்த உதவியாக இருந்தாலும் எங்களால் முடிஞ்சா உங்களுக்கு பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா சார். இந்த புக்கு வேணும், அந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும், எல்லாருக்கும் பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு என் இன்ஃபர்மேஷனை ஒரு டைம் ஃபோன் எடுக்கலாம், திருப்பி ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணலாம், திருப்பி மெசேஜ் பண்ணி கேள் என்ன எடுப்போது. அதை விட்டுட்டு சார் நான் ஃபோன் பண்ணேன் சார், நீங்கள் எடுக்கல சார், நான் ரிசீவ் பண்ணேன் சார், நீங்கள் மெசேஜ் ரிப்ளை பண்ணல சார் அப்படின்லாம் சொல்லியிருக்காது. நான் சொல்லி யார் மேலேயும் குறை சொல்ல, தீதும்னு அனுப்பும் பிறர் தர வாரா, நீயே படி நீயே ஜெயிச்சு போகலாம் சரிங்களா. எல்லா சொல்றதுலாம் கேட்டுட்டு இருக்காது. இது வந்து எதாச்சும் உன்னை எனர்ஜெட்டிக்காக சொல்றதுல ரியலாக அப்படி நான் புக் எழுதிட்டு ஹவு டு ஃபெயில் கிட்டத்தட்ட 40 பேஜ் முடிஞ்சிச்சு, எப்படி தோப்பதுன்னு புக் எழுதிடுறோம் என்ன. ஆமாம், எப்படி ஜெயிக்கிறதுன்னு புக் இருக்கிறப்ப எப்படி தோக்கிறதுன்னு புக் எழுதணும்ல, எழுதிட்டு இருக்கோம், அடுத்த மாதம்ல ரிலீஸ் பண்ணுறோம், வாங்கி படிச்சு பாருங்க எப்படி தோக்கிறதுன்னு தெரியும் ரைட். அடுத்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸாம் வியூ போயிட்டு இருக்கு. நம்ம அந்த இப்போ 11வது புக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சுன்னா 4 பேர் தான் ரிப்ளை பண்ண, மீதி பேர்லாம் படிக்கவே இல்லை. அப்படின்ட்டு புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பி சரிங்களா. கங்க்ராச்சுலேஷன். ஸோ செலக்ட் ஆகாத கேண்டிடேட் மட்டும் சந்தோஷமா இருக்கு, செலக்ட் ஆனவெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. நீ அடுத்த வேலைக்கு போயிட்டு, நான் இன்டர்வியூ இன்டர்வியூ கிடையாது, உனக்கு மெயின்ஸும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒரே எக்ஸாம் எழுதுறோம், போஸ்டிங் ஆகும், லைஃப்ல செட்டில் ஆகிறோம், என்ஜாய் பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா. ஃபோக்கஸ் அடிக்கிறோம், கிளியர் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ஆல் தி பெஸ்ட், சூப்பர்.